ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிரண்டர் லெக்கு ஜாமெண்டோட பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கன் பிடிக்கோங்க. அப்படி தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகேவா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சரி. ஓகே, இந்த ஜாமெண்டோட நம்ம எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே வந்துட்டு இங்கே டைம் லைன் இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறது டைம் லைன். ஸோ டைம் லைனாக இருக்கிறது வந்துட்டு ஜாமெட்ரி நோட், அதாவது கிராஃப் எடிட்டர் மாதிரி தான். சரியா, ஜஸ்ட் இதுவும் நோட் பேஸ்ட் எடிட்டர் தான். ஓகே, இந்த ஜாமெட்ரி நோடு எதை பொறுத்து அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டில் இருக்க, அதாவது நம்ம ஆப்ஜெக்டில் இருக்க பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கியூபில் எனக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஜாமெட்ரி நோடே இருக்குது. ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் இந்த கியூபை செலக்ட் பண்ணி நியூன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே குரூப் இன்புட் அந்த குரூப் அவுட்புட் கிரியேட் ஆகிருக்கும். சைமன்டைனியஸாக மாடிஃபைஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜாமெட்ரி நோட் மாடிஃபையரும் கிரியேட் ஆகிருக்கும். சரியா, இப்போ நான் அந்த குரூப் இன்புட்டை டெலிட் பண்ணுறேன். சரியா, டெலிட் பண்ணிட்டா என்னோடய கியூப் காணா போயிருமான்னு கேட்டால் இல்லை. எடிட் மோடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கியூப் இங்கே இருந்திருக்கும். சரியா, அதாவது ஏன் ஆப்ஜெக்ட் மோடில் காட்டலை அப்படின்னா பிளெண்டரால் இங்கே இருக்க பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ண முடியல. அதாவது இங்கே வந்து நம்மள ஒரு குரூப் இன்புட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் இன்புட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வந்து குரூப் அவுட்புட்டு கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ நம்மள்கிட்ட அந்த குரூப் இன்புட்டை டெலீட் பண்ணதுனால ஆப்ஜெக்ட் மோடில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிஸ்ஸிங். சரியா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இட்ஸ் ட்ரூலி பேஸ்ட் ஆன் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த கியூபில் இருக்க பாயிண்ட்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பெஷிட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா, நான் சொன்னாலும் ஆல்ரெடி இந்த கியூபில் வந்து 8 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ 0 to 7, அதாவது 8 பாயிண்ட், எக்ஸ், ஒய் அண்ட் தென் ஜெட். ஓகேவா, இதுதான் ஆக்சிஸ், அதாவது பொசிஷன், இதுதான் ஆக்சிஸ். இப்போ நான் ஜஸ்ட் எடிட் மோடில் போயிட்டு, இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன்னா சிஹியர், அதாவது ஜீரோவில் இருக்க, அதாவது ஜீரோவில் இருக்க பாயிண்ட்டில் எக்ஸ், ஒய், ஜெட் மூவ் ஆகுதா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒய்க்கு மட்டும் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒய் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஜெட்டுக்கு மட்டும் மூவ் பண்ணேன்னா ஜெட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். எக்ஸுக்கு மூவ் பண்ணேன்னா எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். சரியா, ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து மெயினான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஷிஃப்டி, அதாவது உங்கள் ஜாமெட்ரி நோட் எடிட்டருக்குள்ள கர்சரை வச்சுட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா, அதாவது அங்கே எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்ரிபியூட் அண்ட் தென் கலர் அண்ட் தென் ஜாமெட்ரி இன்புட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். சரியா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது ஆட்ரிபியூட், அதாவது இதில் வந்துட்டு மெயினான ஒரு மேத் என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட், அதாவது கால்குலேஷன்ஸ். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் கால்குலேஷன்ஸ் தான். ஸோ அந்த கால்குலேஷன் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் கிடையாது, அதுவே பண்ணிக்கும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆட்ரிபியூட்டு, அந்த நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இது பாயிண்ட்ஸ்னு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே வந்து பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட்னு ஒரு நோட் ஆட் பண்ணுறேன். சரியா, நோட் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்க கியூப் வந்து டிசேபிள் ஆகிருக்கும். சரியா, ஆனால் எடிட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா கியூப் அப்படியே தான் இருந்திருக்கும், பட் கியூப் வந்து இங்கே டிசேபிளாக இருக்குது. அது காரணம் அப்படி என்னென்னா, நான் வந்து இந்த குரூப் இன்புட்டுக்கும் குரூப் அவுட்புட்டுக்கும் இன்பிட்வீன் வந்து நான் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு இந்த கியூப்பில் இருந்த வால்யூமை இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் நான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன் எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸோட, அதாவது இந்த பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட்டோட பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகும். இது ஜஸ்ட் அதாவது இந்த ஸ்பேஸில் க்ரியேட் ஆன பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இது. சரியா, இதை வந்து ரெண்டர் வியூவில் நம்ம பார்க்க முடியாது. பார்க்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும். இன்ஸ்டன்ஸ் மீன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டுமே நம்ம அங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளால் இதை வந்து அங்கே பார்க்க முடியல. சரியா, அதாவது கியூபை காணும். ஸோ கியூபை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஜியோமெட்ரி சரி இந்த ஜியோமெட்ரி சரி ஜாயின் பண்ணணும். சரியா, ஸோ ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜாயின் ஜாமெட்ரின்னு ஒரு நோட் இருக்கும். ஸோ அந்த நோட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஜஸ்ட் இந்த ஜாமெட்ரி எடுத்து இதில் அண்ட் தென் இந்த ஜாமெட்ரி இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாமெட்ரி அவுட்புட்டில் கொடுத்தோம்னா சி என்னோடய கியூபும் வந்துருச்சு, இந்த பாயிண்ட் வந்துருச்சு. சரியா, இப்போ கியூப் ரெண்டர் ஆகும், பட் இந்த பாயிண்ட் ரெண்டர் ஆகாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். சரியா, இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணால் மட்டுமே இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டர் ஆகும். சரியா, ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு ஜஸ்ட் பாயிண்ட்டில் போனீங்க அப்படின்னா சி ஹியர் இங்கே பாயிண்ட் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரியா, பாயிண்ட் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜஸ்ட் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் மீ என்ன ஆட் பண்ணலாம், ஓகே டவரை செட் பண்ணிக்கிறேன். அந்த ஜி எக்ஸ் கொடுத்து இங்கே ஓரமாக வச்சிடலாம். சரியா, வச்சுட்டு இப்போ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாமெட்ரி நோட் காணாமல் போயிருக்கும். காரணம் நான் செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து டாரஸ். சரியா, இந்த டாரஸில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் நீங்களே. சரியா, அதில் வந்து கியூப்பில் வெறும் 8 பாயிண்ட் தான். இதில் எத்தனை பாயிண்ட் இருக்கும், ஸோ அத்தனை பாயிண்ட்டுக்கான ஸ்பெஷல் அதாவது பொசிஷனும் இதில் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபார் இப்போ நான் கியூப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். கியூப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து ஆப்ஜெக்டை ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் பிக்கர் டூலில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் டாரஸை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா
இங்கே வந்து நம்மளோட ஸ்கேலை கண்ட்ரோல் பண்ணோம் சரியா. ஸ்கேலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் டென்சிட்டி கம்மி பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ டென்சிட்டி கம்மி பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு இதில் வந்து ஸ்கேலை கம்மி பண்ணும் சரியா. ஸ்கேலை கம்மி பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இங்கே வந்துட்டு ஜஸ்ட் எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் கண்ட்ரோலே கொடுத்து அப்ளை ஸ்கேலில் கொடுத்தாலும் சரி ஓகேவா. இப்படியும் வந்து உங்களால் ஸ்கேலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதிலேயே உங்களால் ஸ்கேலை கண்ட்ரோல் பண்ண முடியும் சரியா. அது எப்படின்னா, ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு அந்த தென் பாயிண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் பாயிண்ட் ஸ்கேல்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள், பாயிண்ட் ஸ்கேல், தென் பாயிண்ட் ரொட்டேட், பாயிண்ட் செப்பரேட், பாயிண்ட் ட்ரான்ஸ்லேட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ பாயிண்ட் ஸ்கேல் நான் இப்போ ஸ்கேலில் பண்ண போகிறேன். ஸோ பாயிண்ட் ஸ்கேல்னு கொடுத்துட்டு ஓகேவா. இதில் இருக்க ஜாம், அதாவது இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வெயிட் எ செகண்ட், இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஆட்ரிபியூட்ஸை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஓகே, இதுதான் வந்துட்டு இதில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் சரியா. ஃப்ளோட், இன்டீஜர், வெக்டர், அண்ட் தென் பூலியன் சரியா. ஃப்ளோட் மீன்ஸ் சி, இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட் மீன்ஸ் இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு 2.718. அதாவது இதோட ப்ரெசிஷன் வந்து அப் டு 3 இருக்குது. ஸோ த்ரீ டிஜிட் வரைக்கும் இருக்குது. பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்க 3 டிஜிட் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளோட் வேல்யூ சரியா. அந்த இன்டீஜர் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது 1, 2, 3 அந்த மாதிரி. ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். வெக்டர்னா செட் ஆஃப் 3 வேல்யூ, அதாவது எக்ஸ், ஒய், ஜெட்னு இருக்குல்ல. ஸோ செட் ஆஃப் 3 வேல்யூஸ் தான் வந்துட்டு நம்மளோட வெக்டர் வேல்யூ. அந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பூலியன். பூலியன்றது நத்திங் பட் ஜஸ்ட் ஸ்டேட், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓகேவா. இது மட்டும்தான். ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ பாயிண்ட் ஸ்கேலில் வந்து வெக்டரில் இருக்குது சரியா. இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸ், ஒய், இசட், அதான் நான் சொன்ன மாதிரி செட் ஆஃப் 3 வேல்யூஸ். வெக்டர்னால் செட் ஆஃப் 3 வேல்யூஸ். இப்போ நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகலை சரியா. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டன்ஸை நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எது ஆட் பண்ணாலுமே அது வந்து எப்படி சொல்கிறது, அதால் கால்குலேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இப்போ ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் இங்கே ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இங்கே அட்ஜஸ்ட், அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்டில் அட்ஜஸ்ட் ஆகும் சரியா. அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகும், பட் எப்படி சொல்கிறது, என்னோடய வியூ போர்ட்டில் அது அட்ஜஸ்ட் ஆகலை சரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட் ஸ்கேலை பாயிண்ட் இன்ஸ்டன்ஸுக்கு பிஃபோர் வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சி, நான் மாற்றின உடனே எனக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு சரியா. இப்போது எல்லாமே 0, 0 சரியா. இப்போ நான் வந்து இதில் வந்து 1 கொடுக்குறேன், தென் இதில் 1 கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் 1 சரியா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த, அதாவது இங்கே நான் என்ன ஸ்கேலில் வச்சுருந்தாலும் அந்த ஸ்கேலுக்கு வந்திருக்கும் சரியா. இதுவே நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜஸ்ட்டு இதை நான் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன், அப்புறம் இதை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். அதாவது எக்ஸ்ஒய்ஜெட்டையும், அதாவது எக்ஸ்ஒய்ஜெட் 3 வேல்யூமே நான் காமனாக வச்சா மட்டும்தான் எங்கள் ஸ்கேல் வந்து ஈவனாக இருந்திருக்கும் சரியா. ஸோ இதை நான் 3 காமனாக வைக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் வந்து வேல்யூன்னு ஒரு நோடு இருக்குது சரியா. அதாவது சி, வேல்யூன்னு ஒரு நோடு இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஜஸ்ட் சிங்கிள் நோடு அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், இங்கே வந்து நான் டென்சிட்டியும் அதிகப்படுத்திக்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரொசீஜரல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது ஜஸ்ட் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே டாரோஸ் ஆப்ஜெக்ட் வச்சதுக்கு பதிலாக நீங்கள் ராக்ஸோ, ட்ரீஸோ, கிராஸோ எது வேணாலும் சரி ஈஸியாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் சரியா. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் சரியா. இது வந்து நான் அந்த பாயிண்ட்ஸ், அதாவது இந்த இதில் இருக்க பாயிண்ட்ஸை வச்சு நான் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்டை, இதில் இருக்க ஆட்ரிபியூட்டை பற்றி பார்த்தலாம். இதெல்லாத்தையும் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதில் இருக்க ஆட்ரிபியூட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த க்யூபை டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த க்யூபை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஜாமெட்ரி நோடு டெலீட் ஆயிடும், பிகாஸ் அந்த ஆப்ஜெக்ட்டை பொறுத்து தான் அந்த ஜாமெட்ரி நோடு சரியா. இப்போ நான் ஷிஃப்டே கொடுத்துட்டு இன்னொரு க்யூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் நியூவாக இன்னொரு ஜாமெட்ரி நோட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் சரியா. க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜஸ்ட் ஆட்ரிபியூட்டை வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஷிஃப்டே கொடுத்துட்டு ஆட்ரிபியூட்ஸில் போயிட்டு இப்போ நான் என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா,
ஆட்ரிபியூட் வெக்டர் மேத் ஓகேவா, ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மாதிரி ஆட்ரிபியூட் வெக்டர் மேத் ஓகேவா. ஆக்சுவலி ரெண்டு இருக்குது ஓகேவா, வெக்டர் மேத்னு ஒன்று இருக்குது, ஆட்ரிபியூட் வெக்டர் மேத் இருக்குது. வெக்டர் மேத்ன்றது ஜஸ்ட் சிங்கிள் பாயிண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணும், ஆட்ரிபியூட் வெக்டர் மேத்ன்றது இந்த கியூபில் இருக்க மொத்தம் எட்டு பாயிண்ட்டுமே அது கால்குலேட் பண்ணுவோம் சரியா. ஸோ இது ஒன்று ஓகே. இங்கே இருக்க ஆப்ரேஷன் வந்து ஆட் சரியா, இது அப்படியே இருக்கட்டும். இங்கே நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் அப்படியே இருக்கட்டும் ஓகேவா. ஏல வந்து ஆட்ரிபியூட் இருக்குது, பிலையும் ஆட்ரிபியூட் இருக்குது சரியா. இப்போ நான் வந்து பியில் இருக்கிறத வெக்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஏல இருக்கிறத சேஞ்ச் பண்ணாலும் அது உங்கள் இஷ்டம் தான் சரியா. வெக்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ ஏல இருக்க ஆட்ரிபியூட் நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பொசிஷன் சூஸ் பண்ண போகிறேன் சரியா. அதாவது என்னோட பொசிஷனை மட்டும் அஃபெக்ட் பண்ணணும், அதாவது ஒரு சின்ன கால்குலேஷன் பொசிஷனை மட்டும் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஜோ பொசிஷன் ஓகேவா. இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஃபைவ், அதாவது ஒரு ஃபைவ் சரியா, ஃபைவ் ஓகே, இது மட்டும் தான் அஃபெக்ட் ஆகணும். அந்த ரிசல்ட் வந்து நான் எதில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஓகேவா. எக்ஸ்னு ஒரு இன்டிஜரில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். சி ஹியர், இங்கே ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் நான் ஃபைவ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸில் அஃபெக்ட் ஆன எக்ஸ் ஆக்சிஸ் தான் நான் சொன்னேன். ஸோ எக்ஸில் ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணால் என்ன வேல்யூவோ அது இங்கே கால்குலேஷன் காமிச்சிருச்சு. பட் கால்குலேஷன் காமிச்சு கூட நம்மளுக்கு இங்கே எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. அது காரணம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் மினிட் கைஸ் ஓகே. இப்போ வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட்ரிபியூட் மிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன் சார். ஆட்ரிபியூட் மிக்ஸ் ஆட் பண்ண அப்படின்னா ஓகே, இங்கே வந்துட்டு ஆட்ரிபியூட் ஏ இருக்குல்ல. ஸோ ஏக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏ வந்து ஆட்ரிபியூட்டில் இருக்கட்டும், பி வந்து பியுமே ஆட்ரிபியூட்டில் இருக்கட்டும். ஏக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ண பாயிண்ட் எக்ஸ் எக்ஸை கொடுத்துட்டு பி வந்து பொசிஷனை அஃபெக்ட் பண்ணணும், ரிசல்ட்டும் பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் சரியா. இப்போ நான் ஃபேக்டர் ஒன்றில் வச்சேன் அப்படின்னா ஓகேவா, ஒன்றில் வச்சேன்னா நத்திங் ஹேப்பன். இதே நான் ஃபேக்டரை குறைச்சேன் அப்படின்னா என்னோடய இந்த வேல்யூ ஃபைவ் வரைக்கும், அதாவது நான் சொன்னால இங்கே ப்ளஸ் ஃபைவ் அதான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஸோ ஃபைவ்க்கு இங்கே மூவ் ஆகிருக்கணும். அதாவது இப்போ ஜஸ்ட் சி ஹியர் இந்த பொசிஷன் வேல்யூவை பாருங்கள், அதாவது பொசிஷனை தான் நான் அஃபெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இதே நான் இங்கே எக்ஸை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு தேவையில்லாத வேலை. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ண எக்ஸை இங்கே போட்டுட்டேன், பீன்றது பொசிஷன், அந்த பொசிஷன் எதை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா பொசிஷனில் தான் அஃபெக்ட் பண்ணணும் சரியா. தப்பி தவிர இந்த எக்ஸ் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த எக்ஸ் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த ஃபைவ் வந்து இதில் தான் ஆட் ஆகுமே தவிர இந்த பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் தான் நம்மளோட கியூபை கரஸ்பாண்டிங். ஸோ இதை சேஞ்ச், இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் தான் இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நான் இப்படி கொடுத்தேன். ஜஸ்ட் இப்போ ஃபேக்டர் நான் கம்மி பண்ணேன் இதனோட கியூப் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா. இந்த மாதிரி நீங்கள் ஆட்ரிபியூட்ஸை வச்சுட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகே. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகே கைஸ். இதுதான் வந்துட்டு சிம்பிள், அதாவது நான் இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு சிம்பிள் சிம்பிளான ஜாமெட்ரினோடு தான் ஓகேவா. இதில் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு என்விரான்மெண்ட் சீனும் க்ரியேட் பண்ணலாம் சரியா. என்விரான்மெண்ட் சீன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக கமெண்ட் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு ட்ரீஸு இந்த கிராஸஸ் அந்த ராக்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலும் சரி, ட்ரீஸை வந்துட்டு நம்ம பிளெண்டரில் இருக்க டிஃபால்ட் ஆடானை வச்சு நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடிச்சு. அந்த ஆடான் எங்கேயிருந்து எடுக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் எடிட் அண்ட் தென் ப்ரிஃபரன்சஸ் ஆடான்ஸில் போயிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரான் டைப் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் சரி. இது ஒன்று. தென் ஜஸ்ட் வேறு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கர்வ்னு கொடுங்க. கர்வ்னு கொடுத்தீங்க அப்படின்னா சாம்பிளிங் ட்ரீ ஜென்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதையுமே ஆட் பண்ணிக்கலாம் சரியா. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு கர்வ்னு கொடுத்தீங்க அப்படின்னா சி ஹியர் சாம்பிளிங் ட்ரீ ஜென்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிரான்ச் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும் சரியா. இந்த பிரான்ச்சஸ்லேருந்து ஜஸ்ட் இங்கே டேப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சி ஹியர் இங்கே பிரான்ச்சஸ். இதை வந்து பிரான்ச்சஸ் சஜஸ்ட் பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன்ஸில் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து பிரான்ச்சஸ் இது பண்ணுறது அந்த லீவ்ஸ் சரியா. ஸோ லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஷோ லீவ்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லீவ் தெரியும். ஸோ உங்களுக்கு லீஃபுமே எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்றது நீங்கள் தான் கொடுக்கணும். ஹெக்ஸாகனல் அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா. டூப்ளிஃபேஸ் சம்திங் எந்த வேணாலும் சரி, அந்த லீஃப் ஆப்ஜெக்ட் வந்துட்டு டாரஸ் சம்திங் எது வேணாலும் சரியா. ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் வந்துட்டு எனக்கு 150 இருந்தால் போதும். ஸோ இவ்வளோ இருக்கணும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் சரியா. இப்போ நான் 614 வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து ட்ரீ க்ரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரீ வேண்டாம், அதாவது இந்த ட்ரீ கரெக்டாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து பிளெண்டர் மார்க்கெட் சரியா. இது வந்து பிளெண்டர் மார்க்கெட் கிட். இங்கே வந்து ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஜஸ்ட் ட்ரீன்னு கொடுக்குறேன். ரீசன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஆப்ஜெக்ட் ஷோ ஆகும் சரியா. எனக்கு வந்து இங்கே ஆப்ஜெக்ட் ஷோ ஆகும். ஃபார்
எக்ஸாம்பிள், இதெல்லாம் லாக்கில் இருக்குது சரி, இதெல்லாம் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ லாக்கில் இல்லாதது பாருங்கள், லாக்கில் இல்லாதது ஒன்று ரெண்டு நம்மளுக்கு கிடைக்கும் சி ஹியர் சரியா. ஸோ இந்த ட்ரீ, இந்த ட்ரீயை நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது லோட் ஆகும். ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இது சரியா. ஸோ லோட் ஆகும். இங்கே இருக்க ட்ரீஸ், அதாவது இங்கே இருக்க ட்ரீயை வந்து எதை வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரீ ஜென்ரேஷன் தான் சரியா சி ஹியர். உங்களுக்கு இந்த லீவ்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரீ பார்க்கலாமா, ஃப்ரீயாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தாங்க சி ஹியர், இங்கே லோட் ஆகுதுல்ல. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இது. சம்டைம்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, அது லோட் ஆகிட்டே இருக்கட்டும், இப்போதைக்கு அதில் கை ஃபுல்லாகவே லோட் ஆகிடுச்சு சி ஹியர் சரியா. ஸோ இது வந்து இது ஒரு ட்ரீ சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளெண்டர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி ட்ரீ க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த டிஃபால்ட் ஆடன் வச்சு ட்ரீ க்ரியேட் பண்ணாலும் சரி, உங்களால் ப்ரொசீஜராக என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ட்ரீஸ் மட்டும் கிடையாது, கிராசஸ் வந்துட்டு நீங்கள் மாடல் பண்ணாலும் சரி, இல்லைன்னா வேறு ஏதாவது 3D ஆப்ஜெக்ட்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ அது வந்து ஆஸ் பெர் யுவர் விஷ் தான். ஓகே, இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.